நான் இப்போ செய்ய போகிறது வெல்லம் கொழுக்கட்டை. வெல்லம் 100 கிராம், மாவு 1 கப்பு, அரிசி மாவு தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் இந்த கேஸில் பாத்திரத்தை வைத்து அது சிறிதளவு ஊற்ற வேண்டும். இப்போ இந்த தண்ணீர் நல்லா காய்ந்ததும் கொதித்ததும் இந்த வெள்ளத்தை அதில் போட்டு பாகு போல் சிறுவும் தீல நல்லா கொதிச்சு வரும். வெல்லம் நல்லா இறுகி வந்துடுது. இப்போ இதை இந்த அரிசி மாவை அதில் கொட்டி அரிசி இதை நம்ம கேஸை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். நல்லா ஆறி பதமாக இருக்கு. இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நான் இந்த இட்லி குக்கரில் வைக்கிறேன். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே ஆஃப் பண்ணேன். இந்த வெல்லம் போட்ட கொழுக்கட்டை ரெடி. பாருங்க நல்லா வெந்துடுது. இதை நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். வெல்லம் கொழுக்கட்டை ரெடி. நன்றாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.